இம்ரான் கானின் கட்சி அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு. வரலாற்று வெற்றி, பிரதமர் மோடி நன்றி. இந்தியா வென்றுவிட்டது, மோடி தோற்றுவிட்டார், மம்தா பானர்ஜி. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் பிரவேசித்த சீன பெண் கைது. புதிய இசை வீடியோவில் பலசீனத்திற்கான பாடகர் கெஹ்லானியின் நிலைப்பாடு. பிரித்தானியாவின் உளவு நடவடிக்கையை முறியடித்த சீனா. புதிய அதிபர் தேர்வாகி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, நடுரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண் மேயர். ரே பரேலி, வயநாடு தொகுதிகளில் ராகுல் காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. காசா மீதான போர், இஸ்ரேலின் பார்வை. பைடனின் போர் நிறுத்த திட்டத்தில் விரக்தியின் அளவு உள்ளது. 93 வயதில் 5வது திருமணம் செய்த வயோதிபர், பெண்ணுக்கு எத்தனை வயது தெரியுமா? கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் பிரவேசித்த சீன பெண் கைது. சட்டவிரோதமான முறையில் கனேடிய எல்லைப் பகுதியிலிருந்து அமெரிக்காவுக்குள் பிரவேசித்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினர் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நயகரா பிராந்தியத்திலிருந்து குறித்த பெண் கால்நடையாக சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ரயில் பாலத்தின் ஊடாக பெண்ணொருவருடன் நடந்து செல்வதை அவதானித்து அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவினர் குறித்த பெண்ணை கைது செய்திருக்கின்றனர். குறித்த பாலம் அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கும் ரயில் பாலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான ஆட்டத்தில் நடவடிக்கையின் ஓர் அங்கமாக இந்த சம்பவம் இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் பிரவேசித்த போது அவரை அழைத்துச் செல்வதற்காக வாகனத்தில் வந்து காத்திருந்த நபரொருவரையும் அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். குறித்த பெண் சீனாவைச் சேர்ந்தவர் என்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இந்தியா வென்றுவிட்டது, மோடி தோற்றுவிட்டார், மம்தா பானர்ஜி. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் இந்தியா கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கின்றார். அப்போது அவர் குறிப்பிடுகையில், பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதது மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரதமர் மோடி நம்பகத்தன்மையை இழந்து விட்டார். அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த முறை 400 இடங்களை தாண்டுவோம் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். எத்தனையோ கொடுமைகளை செய்து அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவழித்த மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆணவத்துக்கு முன்னால் இந்தியா வென்றுவிட்டது, மோடி தோற்றுவிட்டார். அயோத்தியில் கூட பாஜக தோற்றுவிட்டது. பல அரசியல் கட்சிகளை உடைத்த பிரதமர் மோடியின் மன உறுதியை இந்திய மக்கள் உடைத்து விட்டனர் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ரே பரேலி, வயநாடு தொகுதிகளில் ராகுல் காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் எம்பியான ராகுல் காந்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரே பரேலி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கின்றார். இந்த தேர்தலில் 2 இடங்களிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதுபற்றி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்தியின்படி வயநாடு தொகுதியில் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆணி ராஜாவை 364,422 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். கேரள பாஜக தலைவர் கே சுரேந்திரன் 141,045 வாக்குகள் பெற்று 3வது இடம் பிடித்திருக்கின்றார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதியான ரேபரேலியில் பாஜகவின் தினேஷ் பிரதாப் சிங்கை 389,341 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கின்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தாக்கூர் பிரசாத் யாதவ் 21,588 வாக்குகள் பெற்று 3வது இடம் பெற்றிருக்கின்றார். வயநாட்டில் தொடர்ந்து 2வது முறையாக அவர் வெற்றியை பெற்றிருக்கின்றார். 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுவது இது முதன்முறை அல்ல. 2019 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் கடுமையான போட்டியை எதிர்கொண்டார். இதில் பாஜகவைச் சேர்ந்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஜவுளித்துறைக்கான மந்திரி சுமித்ரி ராணி அவரை அதிரடியாக வீழ்த்தி வெற்றி பெற்றார். எனினும் வயநாடு தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று ராகுல் காந்தி வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று வெற்றி, பிரதமர் மோடி நன்றி. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலப்பரப்படி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் இந்திய கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். இந்திய வரலாற்றில் இது ஒரு வரலாற்று சாதனையாகும். வாக்களித்த பெரும்பான்மையான மக்களின் இந்த பாசத்துக்காக நான் தலைவணங்குவதுடன், கடந்த 10 ஆண்டுகளில் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் என்று உறுதியளிக்கின்றேன். எங்கள் அனைத்து காரியகர்த்தாக்களுக்கும் அவர்களின் கடின உழைப்புக்கும் நான் தலைவணங்குகின்றேன். அவர்களின் விதிவிலக்கான முயற்சிகளுக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்வது போதாது என்று தெரிவித்துள்ளார். ஒடிசா மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நன்றி ஒடிசா. இது ஒடிசாவின் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டாடும் நல்லாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதிலும் ஒடிசாவை முன்னேற்றத்தின் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதிலும் பாஜக எந்த முயற்சியையும் விட்டு வைக்காது. எங்கள் கட்சியின் காரியகர்த்தாக்களின் முயற்சிகளுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆந்திர பிரதேச மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் வெளியிட்டுள்ள பதிவு குறிப்பில், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விதிவிலக்கான ஆணையை வழங்கியது ஆந்திர மாநிலம். அம்மாநில மக்களின் ஆசைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறுதியான வெற்றிக்காக சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா கட்சி மற்றும் ஆந்திர பாஜக காரியகர்த்தாக்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆந்திராவின் அனைத்து துறை முன்னேற்றத்திற்காகவும் வரும் காலங்களில் மாநிலம் முன்னேறுவதை உறுதி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியில் பாஜக வேட்பாளர் தோல்வி. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் இந்தியா கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி ராமர் கோவில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் லல்லு சிங் தோல்வியடைந்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி பைசாபாத் தொகுதியில் போட்டியிட்ட சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் அவதேஷ் பிரதாஷ் 554,289 வாக்குகளை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கின்றனர். அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்கின்றது. இதனிடையே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டு போடுவார்கள் என்றும், கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் என்றும் பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய அதிபர் தேர்வாகி 24 மணி நேரத்தில் நடுரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்மேயர். மெக்சிகோவில் புதிய அதிபர் பதவியேற்ற ஒரு நாளுக்குள் பெண்மேயர் நடுரோட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. லத்தீன் அமெரிக்காவிலேயே முதல் முறையாக பெண்ணொருவர் அதிபராக மெக்சிகோவில் தேர்வாகியிருக்கின்றனர். இந்த நிலையில் இடதுசாரி அரசியல்வாதியும் முன்னாள் மேயருமான கிளவுடியா செயின்பவும் மெக்சிகோ அதிபராக தேர்வான 24 மணி நேரத்துக்குள் கோட்டிஜா நகர பெண் மேயரான யோலண்டா சான்செஸ் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பொது சாலையில் வைத்து மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சர்ச்சையாக இருக்கின்றது. கடந்த 2021 மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற சான்செஸ் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சாபோயிங் மாலிலிருந்து வெளியே வரும்போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கின்றனர். 3 நாட்கள் கழித்து அவர் மீட்கப்பட்டதாக மெக்சிகோ அரசாங்கம் தெரிவித்தது. இந்த நிலையில் நேற்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கின்றது. இதற்கிடையில் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் உளவு நடவடிக்கையை முறியடித்த சீனா. சீனாவின் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியும் தம்பதிகள் பிரித்தானியா M16 உளவு அமைப்புக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனாவின் உளவு அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரித்தானியாவைச் சேர்ந்த M16 என்ற உளவு சேவையொன்று சீனாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை அம்பலமாகியிருக்கின்றது. இருப்பினும் எங்களது உளவு பிரிவானது பிரித்தானியாவின் உளவு நடவடிக்கையை முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் பிரித்தானியாவின் M16 உளவு அமைப்பானது சீனாவில் உள்ள வெளிநாட்டவரை பயன்படுத்தி உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சீனா குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்ரான்கானின் கட்சி அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிகே இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் மீது கிட்டத்தட்ட 200 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. இதில் சில வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்ற வழக்குகள் மீதும் விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவல்களை கசியவிட்டதாக கூறி தொடரப்பட்ட சிபர் வழக்கு உள்ளிட்ட 3 முக்கிய வழக்குகளிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளார். இது இம்ரான்கானுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக கருதப்படுகிறது. எனினும் வேறு சில வழக்குகளில் தண்டனை பெற்றிருப்பதால் இப்போதைக்கு சிறையிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள தெஹ்ரிகே இன்சாப் கட்சியின் மத்திய அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சிலை அகற்றும்படி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது.
கடந்த மாதம் 24ஆம் தேதி பிடிஐ அலுவலகத்தில் தலைநகர மேம்பாட்டு ஆணையம் சோதனை நடத்தியிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் சட்ட விதிகளை மீறியதாக கூறி கட்சி அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் பிடிஐ கட்சி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இம்ரான்கானுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 93 வயதில் 5வது திருமணம் செய்த வயோதிபர், பெண்ணுக்கு எத்தனை வயது தெரியுமா? 93 வயது வயோதிபர் ஒருவர் 5வது திருமணம் செய்து கொண்ட சம்பவம் இணையவாசிகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஊடகத்துறையில் புகழ் பெற்றவர்களில் ரூபர்ட் முருடாக்கும் ஒருவர். இவர் கடந்த வருடம் பாக்ஸ் அண்ட் நியூஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் நிர்வாக குழுவிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்றுள்ள ரூபர்ட் கடந்த சனிக்கிழமை 5வது தடவையாக எலினா சுகோவா என்ற பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். இவர்களின் திருமணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலுள்ள முராக்கா வைன்யார்ட் எஸ்டேட்டில் நடைபெற்றிருக்கின்றது. திருமணத்தின் போது 67 வயதாகும் சுகோவா அழகிய ஆங்கிள் லென்த் கவுனையும் மணமகன் முருடா கருப்பு நிற கோட்டும் அணிந்திருந்தார்கள். 5வது திருமணத்தில் நியூ இங்கிலாந்து பார்ட்டி ஆட்டின் உரிமையாளரான ராபர்ட் கே கிராப்ட் மற்றும் நியூஸ் கார்பரேஷனின் சிஇஓவான ராபர்ட் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். காதலிப்பதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் வயது வரம்பே இல்லை என்பதை இந்த ஜோடி நிரூபித்துள்ளனர். அந்த வகையில் புதுமண தம்பதிகளின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது.